எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு தந்த தெய்வம் நீரே ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்ல வாழ்க்கையிலே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்ல வாழ்க்கையிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திடு பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் நீ நல்லவோ பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் நீ நல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த
கிடைக்கும் நல்லீதி எளியவர்க்கே கிறிஸ்தேசு ராஜா புவியாளுவார் கிடைக்கும் நல்லீதி எளியவர்க்கே பரிபூர்ணமடைந்த மெய்த்தூய பக்தர்கள் பரனோடு நீடூழி அரசாளவே ஆயிரம் வருட அரசாட்சியே பரிசுத்தவான்களின் ராஜ்யமே பரமபிதா வேதவாக்கிதே பசுமை பொற்காலம் வருகின்றதே ஆயிரம் வருட அரசாட்சியே தோத்திரம் செய்வேனே ரட்சகரை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்தி செய்வேனே செம்பொல்வரோபானை திசைகர்கள் தேடும் குரு ஆனை திசைகர்கள் தேடும் ஆனை திசைகர்கள் தேடும் குரு ஆனை அம்பரமேவி ஓம்பகணத்தோடு அம்பரமேவி அன்புக்கரின் மல கோவி தோத்தி செய்வேனே ரச்சோத்திரம் செய்வேனே ரச்சகனை ஹலோ ஹலோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் நம்மத்தியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நேரத்தில் வருகை தந்த நம்முடைய அன்பிற்குரிய பேராயா மகாகணம் பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்ணபாஸ் ஐயா அவர்களை இந்த காலை வேளையிலும் நம்முடைய டோனாவர் சேகரத்தின் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான ஐயா அவர்கள் இந்த நிமிடத்திலும் இந்த ரேனியஸ் திருமண மண்டபத்தை ஜெபித்து பிரதிஷ்டை செய்து திறந்து வைப்பார்கள்.
தேவனாய கர்த்தர் தாமே இந்த மண்டபத்தில் நடைபெற போகிற சுபதின நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் பிறந்தநாள் வரவேற்பு யாவையும் தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபித்து இந்த கட்டிடத்தை பிரதிஷ்டை செய்வோம் ஜெபம் செய்வோம் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் பரமதந்தையே நேற்றும் இன்றுமென்று மாறாதவரே நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த டோனாவூர் திருச்சபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தாப்பனே இப்படிப்பட்ட நல்லதொரு மண்டபத்தை கட்டும் கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறீங்க இதை ரேனியஸ் மண்டபம் என்று பெயர் கொடுத்து சூட்ட நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க இப்போதும் இந்த ரேனியஸ் மண்டபத்தை பிரத்யேகப்படுத்தும்படி பிரதிஷ்டை செய்யும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் உங்களது மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும் நிலை கால்களிலே உங்களது திரு ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஒவ்வொரு தூண்களிலும் இந்த முழு அறையிலும் உங்களது திரு ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவாதி தேவன் இறங்கி வந்து ஆசீர்வதிங்க அசுத்த சக்திகள் அறவே அகற்றப்படட்டும் ஆவியானவரின் பிரசன்னம் இந்த மண்டபம் எங்கிலும் நிறைந்திருக்கட்டும் இந்த மண்டபத்திலே நடைபெறவிருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் தெய்வ பிரசன்னத்தால் நிறைந்திருக்க வேண்டும் இந்த மண்டபம் ஆசீர்வாதத்தின் மண்டபமாய் திருச்சபையின் மக்களுடைய ஆவிக்குரிய கூட்டங்கள் இந்த இடத்திலே நல்ல முறையிலே ஆண்டவரே நடத்தப்பட நீங்கள் உதவி செய்யுங்க இது ஒரு எழுப்புதலின் மண்டபமாய் அம்மைய உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே இதற்கென்று கொடுத்த மக்கள் உழைத்த மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவாதி தேவன் ஆசீர்வதிங்க இப்போதும் உங்களது நாம மகிமைக்கென்றும் அருமையான திருச்சபையாரின் ஆசீர்வாதத்திற்கென்றும் இந்த மண்டபத்தை நாங்கள் ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம் இறங்கி வந்து பிரத்யேகப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இப்போதும் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவ நாமம் மகிமைக்கென்றும் அருமையான சபையாரின் ஆசீர்வாதத்திற்கென்றும் இந்த கட்டிடத்தை பிரதிஷ்டை செய்கிறோம் இந்த ரேனியஸ் மண்டபத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த கிராமத்தின் ஆசீர்வாதத்திற்காக திறந்து வைக்கிறேன் இந்த பாக்ஸ் ஓரமா இடுமா தேவநாம மகிமைக்கென்றும் திருச்சபையாரின் சரித்திர சான்றுக்கென்றும் இந்த கல்வெட்டை ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம் தேவனுக்கே மகிமை தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் ரேனியஸ் மண்டபம் டோனாவூர் டோனாவூரின் மக்களின் நல்வாழ்வுக்காக கட்டப்பட்டுள்ள இந்த மண்டபம் அருட்பெருந்திரு ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் பேராயர் ஐயா அவர்களால் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் இறை நாம மகிமைக்கென்று 2023 மே 23 பிரதிஷ்டை செய்யப்பட்டது சிறப்பு விருந்தினர் திரு டிஎஸ் ஜெய்சிங் லே செயலர் நெல்லை திருமண்டலம் திரு எஸ் சாலமோன் சபை ஊழியர் திரு பி பால்ராஜ் சேகர பொருளாளர்
சேகர கமிட்டி அங்கத்தினர்கள் சபையார் கிறிஸ்து ஆலயம் டோனாவூர் திரு ஜே யோபுதாசன் எல்சிஎஃப் செயலாளர் திரு ஏ ராஜசிங் எல்சிஎஃப் பொருளாளர் திரு பி ஜெயசீலன் சேகர செயலாளர் திரு ஜே நெல்சன் துரை தேவமணி டிசி கணக்கு பொறுப்பாளர் கிறிஸ்து ஆலயம் டோனாவூர் ரெவரண்ட் ஜி தியாகராஜ் ரெவரண்ட் ஜேபிஎம் வசந்தகுமார் ரெவரண்ட் டி பெனட் ஜோசப் திருப்பணி உடையாளர்கள் டோனாவூர் சேகரம் ஆத்மமே என் மொழி உள்ளமே ஓ நாண்டவர் தோத்து நாள் வரை ஆதரித்த ஓ நாண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் போதுள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் போதல துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்மமே என் மொழி உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து நால்வரைய புவை தாதரித்த ஓன் ஆண்டவரை தொழுதேத்து உள்ளமே ஓ நாண்டவரே செய்வளவான வினை ஒரு தருளு மேலான ஆத்துமமேயன் முழு உள்ளேற்று நாள்வரையன் பூவை தாத நோய்தோ சந்தனத்தில் வரை தொழுதேற்று உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த கட்டிடத்தின் இந்த மேல் அறையையும் நாங்கள் பிரதிஷ்டை செய்யும்படி வந்திருக்கிறோம். இந்த மேல் மண்டபத்திலும் நம் இறங்கி வரட்டும், உங்களது பரிசுத்தம் இறங்கி வரட்டும். இந்த மேல் மண்டபத்திலும் நடைபெறவிருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிறைந்திருக்கணும். வருகிற ஒவ்வொரு மக்களும்
உங்களது பிரசன்னத்தை காண வேண்டும். நீங்க உதவி செய்யுங்க. திரு ரத்தம் இந்த மண்டபம் எங்கிலும் தெளிக்கப்படட்டும். ஆவியானவரே இந்த மண்டபத்தை பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவ நாமம் மகிமைக்கென்றும் இந்த அருமையான திருச்சபையானின் நல் வாழ்வுக்கென்றும் இந்த மண்டபத்தின் மேல் பகுதியை ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம். Dinam dinam ulagil nei sei balam
கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான இந்த ரேனியஸ் மண்டபத்தை நம்முடைய பேராயர் ஐயா, மகாகண பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் ஏஆர் ஜிஎஸ்டி பர்ணபாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று அருமையான இந்த திருமண மண்டபத்தை நமக்காக திறந்து தந்தார்கள். மாத்திரமல்ல, அந்த கல்வெட்டையும் ஜெபித்து திறந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே அவருடைய முழு பிரசன்னம் அருமையான இந்த ரேனியஸ் திருமண மண்டபத்திலும் ஒவ்வொரு அறையிலும் இன்றும் என்று தங்கியிருப்பதாக. அபி அம்லோக் சுவாதத் கர்த்தாகும் அம்லோக்கோ சாரி லோகோக்கோ சா கோல்னை கீழே மேரேஜ் ஹால்கோ சுபே ரைட் ரெவரன் ஏஆர் ஜிஎஸ்டி பர்ணபாஸ் ஜீனே கோல் தியே ஹே அபி அம்லோக்கோ பீச் மே ஹே அபி ஜோ ப்ரோக்ராம் மே பாக் லேங்கே சாரி லோகோக்கோ தன்யவாத் அபிநந்தன் அபிநந்தன் அபிநந்தன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல காந்தி நகர சேகர தலைவர் அருள் திரு ஜேபிஎம் வசந்தகுமார் ஐயா அவர்களையும் நம்முடைய டோனாவூர் சேகரத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம். தேவநாய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அழைப்பை ஏற்று ஏர்வாடியிலிருந்து வேகமாக கடந்து வந்து நம்முடைய எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு எப்பொழுதும் சிறப்பிக்கிற பங்கு தந்தை அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊரிலே மண்ணின் மைந்தனாக வளம் வருகிற இரண்டு பாஸ்டேட்டிலும் தேனியை போல சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கிற அருள் திரு ராஜா ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல சாப்ளின் ஐயா அவர்களையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கட்டும். இங்கே முன்னால் பணி செய்த அடைக்கல பட்டணத்தில் இப்பொழுது சேகர தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற அருள் திரு வில்சன் சாலமோன் ராஜ் ஐயா அவர்களையும் நம்முடைய டோனாவூர் சேகரத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஐயாவுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல இங்கே முன்னால் பணி செய்த இப்பொழுது அச்சம்பட்டியிலே தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற அருமையான சேகர தலைவர் அருள் திரு மேசியாதாஸ் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் பெருமந்த உறுப்பினர்களையும் வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் இல்லை. அதனால் சிறியோர் பெரியோர் முதியோர் யாவரையும் வாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஆல்ரெடி ப்ராமிஸ்ட் ஐ ரிக்வஸ்ட் தோஸ் ஹூ ப்ராமிஸ்ட் ஃபார் த மேரேஜ் ஹால் கைண்ட்லி ஃபுல்ஃபில் த ப்ராமிஸ் ஜோ பைசா தேங்கே கற்க வாய்ச்சாக்கியே இன் லோக்ஸே மை நிவேதன் கர்த்தாகும் தாக்கி 75% காம் கத்தம் ஓகியாக பாக்கி 25% காம் அபி பி ஹே இஸ்லே மை நிவேதன் கர்த்தாகும் ஜோ ப்ராமிஸ் கியே ஹே ஓ அமௌண்ட்டுக்கோ ஜல்தி பாஜிமே தே தீஜியே பரமேஸ்வர் ஆப் லோகோ ஆசிசுங்கா தன்யவாத். ஹலோ. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த ரேனியஸ் மண்டப அருமையான பிரதிஷ்ட நிகழ்ச்சி இந்த பிஷப் ஐயா அவர்கள் குறித்த நேரத்தில் வந்து அதை நேர்த்தியாக நமக்கு செய்து தந்திருக்காங்க. ஐயாவுக்கு இந்த திருச்சபையின் சார்பிலே இந்த தனிப்பட்ட சார்பிலே ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான சேகர தலைவர் பெனட் ஐயா அவர்கள் எல்லா ஒழுங்குகளையும் கமிட்டி அங்கத்தினோடு இணைத்து நேர்த்தியாக செய்திருக்கிறாங்க. அவர்களையும் வாழ்த்துகிறேன். ஒரு 2-3 குறிப்புகளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏனென்றால் கடந்த 5 காலம் இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்து இந்த ரேனியஸ் மண்டபத்தை கட்டுவதிலே என்னுடைய பங்களிப்பையும் நிறைவேற்றியதினாலே
உரிமையோடு ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விளைகின்றேன். முதலாவது இதுக்கு ரேனியஸ் ஹால் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆக்சுவலாக இதனுடைய பழைய மண்டபம் வாக்கர் மண்டபம் பேரில் தான் அழைக்கப்பட்டது. நம்ம வாக்கருக்கு ஏற்கனவே வாக்கர் மேல்நிலை பள்ளி இல்லையா, அவரை கனப்படுத்த வண்ணம் மேல்நிலை பள்ளி இருக்குது. ரேனியஸை கனப்படுத்த வண்ணமாக அங்கே ஒன்றுமே செய்யலை. இந்த டோனாவூரை நிர்மாணித்ததே ரேனியஸ் தான், இந்த சபை உருவானதே ரேனியஸ் தான். ரேனியஸை கனப்படுத்த வண்ணம் இங்கே எதுவும் இல்லைன்னு ஒன்று, இந்த மண்டபத்தை ரேனியஸ் பேரில் பிரவேசம் செய்ய வேண்டும் என்று போன ஒரு ஜனவரி மாதம் நடந்த கமிட்டியிலேயே தீர்மானித்து கோயிலே அதை அறிவித்தோம். எல்லாரும் இந்த மனமூந்து கண்டிப்பாக ரேனியஸை கனப்படுத்தணும் என்று இந்த மண்டபத்தின் பெயர் ரேனியஸ் மண்டபமாக இது உருவாக்கப்பட்டது. அதனால் தான் ரேனியஸ் ஹால் என்று இது பிரவேசம் செய்யப்பட்டிருக்குது. ஒன்று, ரெண்டாவது இதை நம்ம டோனா டேல செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு சிலர் கூட பெரியவங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிக்கலையே, ஒரு 90% தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 10% வேலை இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேர்த்துக்கலாமா என்று ஒரு சிலர் சொன்னார்கள். அப்பொழுது நான் இங்கே இருக்கும்போது, ஏன் இதை டோனா டேயோடு செய்யணுங்க, இன்று டோனா தினம், டோனா ஒரு உருவான தினம், இந்த மே 23 இன்றைக்கி செய்யணும்னு நாம் ஆசைப்பட்டு தான் இதை இன்றைக்கி செய்கிறோம். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அந்த புலியூர் குறிச்சி அந்த பகுதியில் குடியிருந்த பொழுது அந்த பகுதி வாழ் உயர்மட்ட குடிகளுக்கு பணியேறும் தொழிலாளிகளாகவும் விவசாய கூலிகளாகவும் செயல்பட்டாங்க. பணியேறும் தொழிலாளி விவசாய கூலிகள், அப்பொழுது அவர்கள் அந்த உயர் ஜாதியினர் நம்முடைய மக்களை மிகவும் இழிவாக கேவலமாக அவமானமாக நடத்தினார்கள். அந்த சூழ்நிலையில் தான் சுவிசேஷம் வந்தது. ரேனியஸ் ஐயா கொண்டு வந்தாங்க, அங்கே அநேக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு கிராமத்தை ஏற்படுத்தி தாரு என்று அவர்கள் டோனா பிரபுக்கு எழுதி, ஜெர்மன் தேசத்து பிரபு டோனா பணம் அனுப்பி இங்கே இந்த அருமையான ஆலயம் இருக்கின்ற பகுதிகள் சுற்றுவட்டார பகுதிகள் அநேகத்தை வாங்கி இந்த மக்களுக்கு அவர்கள் வழங்கி இந்த டோனாவிற்கு கிராமத்தை நிர்மாணித்தார்கள். அங்கே மேற்கு பகுதியில் நேசரேத், மெஞ்ஞானபுரம், முதலூர் போன்ற கிராமங்கள் நிர்மாணிக்கப்பட்டதை போல இந்த இடத்துல டோனாவூர் கிராமம் ரேனியஸ் ஐயாவுளாலே நிர்மாணிக்கப்பட்டது. அது உருவான நாள் டோனா தினம், முதல் முதலாக இந்த டோனாவூர் கிராமம் உருவான நாள் மே 23 நூற்றி தொண்ணூற்றி ஏழு வருஷம் ஆகுது. அதனால் இந்த நமக்கு சுயமரியாதை தந்த, நமக்கு தலை வணங்கி அடிமையாக வாழ்ந்த மக்களை தலை நிமிர செய்த நாள் தான் மே 23. அந்த நாளிலே இந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதமான இந்த மண்டபத்தை பிரவேசம் செய்யணும் என்பதற்காக தான் இது. ஒரு 100% முடிக்க முடியாவிட்டாலும் நாம் இதை இன்றைக்கி பிரவேசம் செய்கிறோம். எனவே அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த டோனா தினத்தில் இதை நாம் செய்கிறோம். மூன்றாவதாக இன்னொன்று, இந்த மண்டபம் நம்முடைய ஆலை எல்லாமே ஒரு குருவானவர் ஆரம்பித்து அவர் பிரவேசம் செய்த வரலாறு இல்லை பார்த்துக்கிட்டுங்க. சரிண்ணா, ஒரு குருவானவர் ஆரம்பித்து அவரே பிரவேசம் செய்த வரலாறு இல்லை. இந்த ஆலயம் எட்வர்ட் டென்ட்ங்கிறவரை ஆரம்பிச்சிருக்காருயா, எட்வர்ட் டென்ட் 12 ஆண்டுகாலங்க வேலை செய்திருக்கிறார். 12 ஆண்டுகாலம் எட்வர்ட் டென்ட் இங்கே வேலை செய்து அந்த மே மாதம் மாற்றி போகிறார். என்ன சூழ்நிலையும் தெரியாது, அன்னைக்குள்ள காலங்கள் நமக்கு தெரியல. அவர் மாற்றி போகிறாரு. அதை தொடர் சார்ல்ஸ் ரேனியஸ் வர்றாரு. அவர் ஜூனில் வர்றாரு, அக்டோபரில் பிரதிஷ்டை, 4 மாதத்தில் பிரதிஷ்டை பண்ணுறாரு. அக்டோபர் 6ஆம் தேதி 4 மாதத்தில் அவர் என்ன செய்ய போகிறாரு இல்லையா? அப்போ எட்வர்ட் டென்ட் தான் அவ்வளோ கெட்டினது, ஆலயத்தை கெட்டினது எட்வர்ட் டென்ட். ஆனால் சார்லஸ் ரேனியஸ் தான் பிரவேசம் பண்ணுறார். ஆனால் சார்லஸ் ரேனியர் பிரவேசம் செய்தார் என்று அந்த வரலாறு பதிக்கப்படுகிறது. எப்போதுமே ஒருத்தர் செய்து அடுத்தவங்க பிரவேசம், அது இங்கே உள்ள ஒரு வரலாறு. அதே போல் எபினேச தேவராஜ் ஐயா அவர்கள் கஷ்டப்பட்டு ஆலயத்தை இல்லை அந்த பின்பகுதி அந்த 2 விங் ஆல்டரெல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பெரிய பொருட்செலவு செய்தாங்க ஐயா அவர்களும். 5 வருஷம் முடிஞ்சிட்டு பிறகு களக்காட்டில் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி களக்காட்டில் இருந்து தான் அவங்க இதை பிரவேசம் செய்தாங்களே தவிர டோனாவூரில் இருந்து அவங்க பிரவேசம் செய்யலை. அந்த வரலாறு அப்படி. மூணாவது, இந்த ஆலய கோபுரம் 2 தட்டு இருந்துச்சு, மூணாவது தட்டு கட்டுறதுக்கு ஐடியஸ் இல்லையா, ஐடியஸ் ஆப்ரஹாம் ஐயா அவர்கள் அவங்க தான் மிகுந்த பிரயாசப்பட்டாங்க. சில எதிர்பாராத நெருக்கடிகள் சூழ்நிலைகள், அதெல்லாம் அவங்களாம் செய்ய முடியல. நான்லாம் இடையில கமிஷனுக்கெலாம் வந்து எல்லாம் பார்த்தேன். டயஸ்லேருந்து நான் அப்போ கிளரிக்கல் செக்ரட்டரியாக இருந்தேன், வந்து பார்த்து ஆனது நடக்கலை. பிறகு அதை வில்சன் சால்மன் ராஜா பொறியில் தான் என்ன செய்தாங்க, அதை பிரவேசம் பண்ணேன். அதனால் எந்த ப்ராஜெக்ட்டுமே ஒருத்தர் ஆரம்பித்து அடுத்தவங்க பிரவேசம் செய்கிறது நம்ம ஊரில் உள்ள ஒரு வரலாறு. அதனால் இதை ஒருவரை நான் ஆரம்பித்து அவனுடைய பணிகளை ஒரு பெரிய அளவில் நிறைவேற்றி முடித்திருந்தாலும் இந்த கடைசி கட்டத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்முடைய அருமையான பெனட் ஜோசப் ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இது இந்த ஊருடைய வரலாறு, அது மிகுந்த சந்தோஷத்தோடு நான் அதை ஏற்றுக்கொடுக்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கே முதல்ல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐயாட்ட நான் அதை தான் கேட்டேன், டிரான்ஸ்ஃபர் போட்டவுடனே ஐயா மண்டபம் நிற்குது. ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, ஒன்று நீங்கள் கவலைப்படாதுங்க, நீங்கள் தான் வந்து நின்று செய்கிறீங்க வாங்க என்று ஐயா சொன்னாங்க. அதே போல் இன்று அந்த ரிபன் கட் பண்ணுற பொறுப்பாக ஐயா
रोम सन्ोषम नाड़े अमान ग्राम एल कृष्त मटू कतोलिक सभर इन सुंग सभर बंदोस यार वाटक सिटी सैडल अभी सभी की और वाटक मत सभी की डबल पों कलर तोटा सीरी मंडपम सभी की डबल वाटक इं डोनावर पर मिले एल सहोद सहोद इणकन एल्वे वाटक अंत ग्राम आशीर्वाद मंडपम कटपुर ना चली मुड़च रे मणम अरे मोदी नोनेशन कुमार पी सामुवेल राज कुमार नमद पास सेक्रेटरी जयशीलन अन्णन सामुवेल राज कुमार मणम अरे मणम अरे रेडे पर रे रे नाल लक्ष रूपा अदा कैवे अमौंट मतलब इवती आयर अब ओडिच मोदी मोदी और नाल लक्ष रूप से अगर उत्साह पड़े अब धैर्य मणम अरे मणम रेप नाल लक्ष रूप कुछ मेड़ अमान मेड़ तायमार ईक्य संगार पर मूणु लक्ष रूप तायमार ईक्य संगे मूं लक्ष रूप ननगे को मेड़े पर सुनार இந்த மீதி பகுதி இந்த பகுதி எல்லாத்தையும் இந்த ரிசப்ஷன் ஹால் அதுக்கு நம்ம சென்னையில் அருமையான ஒரு குடும்பத்தை அணுகினோம் அவர் நல்ல டோனட்ஸ் ஆனால் என்ன சூழ்நிலையும் அவர்களால் இதை முழுசுமாக செய்ய முடியல ஒரு 1 லட்சம் மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க ஒரு பெரிய அளவில் செய்ய முடியல ஒரு 15 லட்சம் ரூபாய் தந்தால் அவருடைய குடும்பத்தின் பெரியவர்கள் யாரையாவது கனப்படுத்தணும் பேர் வைக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம் சபையை சேர்ந்த பலரிடம் பிரயாசப்பட்டோம் ஒர்க் அவுட் ஆகலை அதனால் கடைசியாக சபையின் அங்கத்தின் டிஎஸ் ஜெய்சிங் அவர்களை அணுகிய பொழுது அவர்கள் இதற்காக நான் 15 லட்சம் ரூபாய் நான் தர்றேன் என்று சொல்லி அதனால தான் அவருடைய தாயாருடைய பெயர் இந்த இதில் வைக்கப்பட்டிருக்கு மறுபடியும் சபையாற்றதும் ஒரு பிரயாசப்பட்டோம் ஒர்க் அவுட் ஆகலை என்று உடனே அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு இவ்வாறாக இதுவாக இந்த வரலாறு நிகழ்வு நல்ல முறையிலே நேர்த்தியாக இந்த பணி நிறைவடைந்திருக்கிறது ஒரு டோனா டே நம்ம இந்த கிராமத்தின் மக்களை தலைநிமிர செய்த ஒரு உன்னதமான நாளிலே இந்த கிராமத்தின் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த மண்டபம் பிரவேசம் செய்யப்பட்டிருக்க மீண்டுமாக கத்துடைய நாமத்தில் நன்றி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கணக்கெழுதல பொறுப்பு பூரா நம்முடைய டைசன் கவுண்ட் மெம்பர் நெல்சன் மற்றும் ஜெய்சீலன் சார் பாசிஸ் ரெண்டு பேரும் தான் கணக்கு பொறுப்பு முழுசும் அதை கிட்டத்தட்ட அதை எழுதியது அவங்க நெல்சன் ஆலோசனை சொல்பவர்களாக இருந்தார்கள் முழுசும் அந்த கணக்குகளை ஜெய்சீலன் சார் எழுதினாங்க அவங்க இருவருக்கு நான் நன்றி கூறுவேன் எல்சிப் செக்ரட்டரி ட்ரெஷரர் நம்முடைய யோபுதாசன் மற்றும் ராஜசிங் இருவரும் மிக பிரயாசப்பட்டு எல்லா காரியம் செய்தாங்க யோபுதாசன் இந்த தண்ணி நினைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் நின்று செய்வார் நம்முடைய தம்பி யாபேஸ் அவன் அந்த தண்ணி நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கட்டணம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக தண்ணி நினைக்கிற போல அவங்க எடுத்து செய்தாங்க நன்றி இப்படி சேகர பொருளாளர் எல்ஐசி பால்ராஜ் அவங்களும் இதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு எல்லா காட்சி செய்தாங்க எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன் கத்துங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த திருச்சபை மென்மேல் வளர்ந்து பெருகி இறை நாமத்தை மயமைப்படுத்த ஆண்டு அனுகிரகம் செய்வாராக வாய்ப்பளித்த சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கும் பிஷப் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் I request Wilson Aya is going to share few words about Rainier's marriage hall and Donna Day. கிறிஸ்துவுக்கு நண்பானவர்களே இந்த நேரத்திலும் இந்த வாய்ப்பை கொடுத்த குருவான ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுக்கும் பேராயர் ஐயாவுக்கும் இந்த வாழ்த்துறையை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சரியான நேரத்தில் வந்து இந்த காரியத்தை நான் செய்து கொடுத்துருக்காங்க முதன் முதலாக இங்கே ரேனி வாக்கர் ஹால்ன்ட்டு ஏற்கனவே சொன்னாங்க வாக்கர் ஹால்னு ஆரம்பித்தது ஒரு பாலடைந்த ஒரு பில்டிங்காக இருந்துச்சு அதை வந்து ஐடிஎஸ் ஆப்ரஹாம் அவங்க பீரியடில் அப்படி தானே நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு பிறகு ஐடிஎஸ் ஆப்ரஹாம் ஐடிஎஸ் ஆப்ரஹாம் பீரியடில் தான் அதை சுத்தப்படுத்தி ஒரு வாக்கர் ஹால்னு சொல்லி ஒரு மண்டபம் ஒருத்த ஏற்படுத்தியிருந்தாங்க இருக்கிறத அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சாங்க அதன் பிறகு நல்ல டெவலப் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு டெவலப் ஆனதை குறித்து நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன் ஐயா சொன்னது போல் வசந்தகுமார் ஐயா சொன்னது போல் ஒருத்தர் செய்வாங்க அடுத்தவங்க வந்து இது பண்ணுவாங்க அதே போல் தான் ஏர்வாடி ஆலயம் நான் இங்கே இருக்கும்போது தெற்கு புளியங்குளம் ஆலய பிரதிஷ்டை பண்ணோம் சீனிவாசபுரத்தில் ஒரு ஆலயை கட்டி பிரதிஷ்டை பண்ணோம் அதன் பிறகு ஏர்வாடி ஆலயம் பிரதிஷ்டை பண்ண வேண்டிய சூழ்நிலை டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்புறம் ஐயாவை தான் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க அதனால் அது ஒரு இங்கே உள்ள ஒரு ட்ரெடிஷன்ஸ் அது ஒரு இது அது வந்து தப்பு கிடையாது அது யார் காலத்தில் என்ன நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தா வைத்திருக்கிறாரோ அது நடக்கும் நிச்சயம் நடக்கும் இந்த மண்டபம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இது
2013 வரைக்கும் நான் அது பெரிய வாய்ப்பு டோனாவூர்ல பணி செய்வது என்பது கடவுள் கொடுத்த பெரிய சலாக்கியம் எனவே அந்த நேரத்துல மக்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு ஜெபம் எல்லாம் இருந்தது தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த மண்டபத்துக்காக பிரயாசப்பட்ட அருமையான கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனோடு இணக்கத்தோடு குருவானோடு இணைந்து நீங்கள் செய்திருக்கிறீங்க அதை இல்லாட்டின் அது முடியாது எனவே உங்களுடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வசந்தகுமார் ஐயா அதிகமாக பிரயாசப்பட்டிருக்காங்க நன்றி செலுத்துகிறேன் அந்த கோபுரம் கட்டுறதும் ரேனி ஐடியாஸ் ஐயா தான் ஆரம்பித்தாங்க அதன் பிறகு அதை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபி செய்தார் அந்த நேரத்தில் பேராயர் அவர்கள் நாம் வர முடியாது அது அக்டோபர் 6 தான் பிரதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி தான் நமக்கு பிரதேச அசனம் அந்த நேரத்தில் பிரதேசம் பண்ணணும்னா அந்த பேராயர் அந்த கிறிஸ்தாஸ் ஐயா இல்லை அப்போ நீங்களே எழுதுங்கன்னு சொல்லி எனக்கே பிரதிஷ்டை பண்ண சொல்லி அதிகாரம் கொடுத்துட்டாங்க அது அது ஒரு பெரிய சலாக்கியம் எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் 3வது அடுக்கு ஏசி ராஜன் என்ற ஒரு ஆர்கிடெக்ட் சென்னையில் இருந்தாங்க அவங்களோட கன்சல்ட் பண்ணி எந்த விதமான வித்தியாசமின்றி அந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னா ஏதோ ஒட்டு போட்ட மாதிரியே இருக்காது முதல்லேருந்தே 2-3 கோபுரம் இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் பண்ணி நல்லா ஐடியா கொடுத்து செஞ்சாங்க அதுலேயும் மக்களுடைய ஈடுபாடு மக்களுடைய பிரயாசம் எல்லாருமே மண் சுமந்தாங்க மேலையும் செங்கல் மண் எல்லாம் சுமந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுடைய ஐக்கியம் அன்பு இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சுது எனவே இந்த கிராமம் இன்னும் அதிகமாக இந்த வளரட்டும் இந்த மண்டபம் இங்கே வந்தனால பக்கத்தில் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க இது இந்த கிராமம் வளர்வதற்கு ஒரு ஏதுகரமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டுமாக இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பெனட் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அவங்களையும் அவருடைய ஊழியத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக என் மத்தியில் வந்திருக்கிற மேசியாவுக்கு என்னுடைய வாழ்த்தினை செலுத்துகிறேன் அவங்களோடு நான் விகேபுரத்தில் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்வது காண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜாண்ண மண்ணின் மைந்தர் இங்கே எல்லாம் அடி வந்து ஒரு மாதத்துலேயே அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்க தேனி போல் சுறுசுறுப்பாக இருப்பாருன்னு அவங்க எந்நேரமும் சுறுசுறுப்பாக இருந்து கொண்டு இருப்பாங்க என்றும் இளமையாக இருப்பார்கள் உங்களையும் வாழ்த்துக்கிறேன் அருமையான பங்கு தந்த ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற மேசியாதாஸ் ஐயா அவர்கள் சில ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் சில வார்த்தைகளை கூறி உங்களை இந்த மண்டபத்தை பற்றியும் அருமையான டோனா டேயை பற்றியும் சில வார்த்தைகளை பேசுவார்கள் அன்புக்குரியவர்களே நல்ல இந்த மகிமையான மகிழ்ச்சியான இந்த நிகழ்விலே உங்களோடு கூட இருப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த அன்போடு அழைத்த சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் மகாகண பேராயர் ஐயாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற எல்லாருக்கும் நன்றி உங்களை எல்லாம் சில ஆண்டுகளில் ஒரே ஒரு ஆண்டு தான் 2009-10 அந்த ஒரு ஆண்டிலே உங்களோடு கூட இருந்து பணி செய்ய ஆண்டவர்களில் வாய்ப்பை கொடுத்தார் ஒரு வருஷம் இருந்தாலும் மக்களுடைய அந்த அன்பை மறக்க முடியாது எல்லா ஏஜ் குரூப்பும் குழந்தைகள் யூத்து விமென் எல்லா ஏஜ் குரூப்ஸோடு நல்ல அந்த ஒரு ஆண்டு வழங்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பு கொடுத்தார் உங்களுடைய எல்லா அன்பு ஒத்துழைப்பெல்லாம் மறக்க முடியாது ஐயாக்கள்லாம் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரிய ஒரு ப்ராஜெக்டை நல்ல ஒரு மண்டபத்தை கட்டி எழுப்புவதற்கு அதுவும் வசந்தகுமார் ஐயா சொன்ன போல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நல்ல ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மண்டபத்தின் மூலமாக நம்முடைய கிராமம் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய கிராமத்திற்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆண்டர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ மீதமுள்ள நிகழ்ச்சி நிரலை நம்முடைய சேர்ந்த கமிட்டி அங்கத்தினர்களிடம் அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்கள் இந்த சால்வை அணிவிக்கிற நிகழ்ச்சிகள் மற்ற பூர்வாங்க நிகழ்ச்சிகளை முறைப்படி நடத்துவார்கள் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் டோனாவூர் ரேனியஸ் மண்டப திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள மகாகணம் ஏஆர்ஜி ஜிஎஸ்டி பர்னபாஸ் ஐயா அவர்கள் திருமண்டல பேராயர் அவர்கள் நம்முடைய வருகை தந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது சபை மக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் மேலும் நம்முடைய பணியாற்றிய இதற்காக உழைத்த அனைத்து குருவானவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த மண்டபத்தில்
முதன் முறையாக பேரையர் அவர்கள் கைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான காரியம். நமது திருமண்டல திருநெல்வேலி திருமண்டல பேராயர் ரைட் ரெவரன் ஏஆர் ஜெஸ்டி பர்னபாஸ் அவர்களுக்கு அவர்களை வரவேற்கும் விதமாக நமது பாஸ்டேட் செக்ரட்டரி திரு ஜெய்சிலன் சார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். டோனாவூர் சபை மக்கள் சார்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக பிஷப் சாப்ளின் அவர்களுக்கு திரு ஜெயபால் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். டோனாவூர் சபை கமிட்டி உறுப்பினர் திரு ஜெயபால் அவர்கள் பிஷப் சாப்ளின் அவர்களை பொன்னாடை போத்தி வரவேற்பார்கள். அடுத்தபடியாக டோனாவூர் பங்கு தந்தை திரு கிராசிஸ் ஆயர் அவர்களுக்கு திரு பெல்லின் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இந்த மண்டபம் கட்டுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த டொனேஷன் பிரிப்பதற்கும் அனைவரிடமும் மிகவும் அருமையாக அன்பாக பண்போடு பேசி இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு ஜபித்து நம்முடைய ஊழியம் செய்த ரெவரன் ஜேபிஎம் வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கு திரு நெல்சன் தேவமணி அவர்கள் திருமண்டல பெருமண்டல உறுப்பினர் திரு நெல்சன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ரெவரன் வில்சன் சாலமன் ராஜா அவர்களுக்கு திரு பால்ராஜ் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். சேகர ட்ரெஸரர் திரு பால்ராஜ் அவர்கள் ரெவரன் வில்சன் சாலமன் ராஜா ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக திரு ரெவரன் மேசியாதாஸ் அவர்களுக்கு எல்சிஎஃப் செக்ரட்டரி திரு யோபுதாசன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ரெவரன் தியாகராஜ் ஐயா அவர்களுக்கு திரு ராஜாசிங் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். எல்சிஎஃப் ட்ரெஸரர் திரு ராஜாசிங் அவர்கள் ரெவரன் தியாகராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். அடுத்ததாக ரெவரன் பெனட் ஜோசப் நமது குருவானவர் ஐயா அவர்களுக்கு திரு ஆசீர்வாதம் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். மூத்த ஆசிரியர் திரு ஆசீர் சார் அவர்கள் நமது குருவானவர் ஐயா திரு ரெவரன் பெனட் ஜோசப் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக குருவானவர் அவர்களின் துணைவியார் அவர்களை நாம் வரவேற்க வேண்டிய நேரம். முதலாவது ரெவரன் வசந்தகுமார் ஐயா அவர்களின் துணைவியார் ஐயரம்மா அவர்களை திருமதி பாக்கிய சிரோமணி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். தயவு செய்து ஐயரம்மா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயரம்மா எல்லாருமே வாங்க. ரெவரன் வில்சன் சாலமோன் அவர்களின் துணைவியார், ரெவரன் மேசியாதாஸ் அவர்களின் துணைவியார், ரெவரன் பெனட் ஜோசப் அவர்களின் துணைவியார் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நமது சேகர செயலாளர் அவர்களின் துணைவியார் திருமதி பாக்கிய சிரோமணி அவர்கள் ரெவரன் வசந்தகுமார் ஐயா அவர்களின் துணைவியாரை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ரெவரன் வில்சன் சாலமன் அவர்களின் துணைவியர் அவர்களை மிஸ்ஸிஸ் சுகந்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சுகந்தி அம்மா கொஞ்சம் முன்னாள். அடுத்ததாக ரெவரன் மேசேதாஸ் அவர்களின் துணைவியருக்கு திருமதி பத்மினி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். ரெவரன் மேசேதாஸ் அவர்களின் துணைவியார் அவர்களுக்கு திருமதி பத்மினி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ரெவரன் பெனட் ஜோசப் அவர்களின் துணைவியார் அவர்களுக்கு திருமதி கார்மைக்கேல் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நமது ஊரை சேர்ந்த திரு பென்னிமின் அவர்களின் துணைவியார் திருமதி கார்மைக்கேல் அவர்கள் ரெவரன் பெனட் ஜோசப் அவர்களின் துணைவியாருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக திரு சாலமோன் சபை ஊழியர் அவர்களுக்கு குயர் மாஸ்டர் திரு சாலமோன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். பாடகர் குழுவின் தலைவர் திரு சாலமோன் அவர்கள் நமது சபை ஊழியர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ஏர்வாடி சேகர ட்ரெஷரர் திரு பாரத்குமார் அவர்களுக்கு திரு ஸ்டீபன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். மேலும் டோனாவூர் கவுன்சிலர் திருமதி சத்யா சங்கீதா பெல்வின் அவர்களையும் டோனாவூர் பஞ்சாயத்து தலைவர் புலிவிருச்சி பஞ்சாயத்து தலைவர் திருமதி ராஜகுமார் ஜபஸ்ரீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் மீதியான நேரத்தை நமது குருவானவர்கள் கையிலே ஒப்படைக்கிறேன். வருகை தந்துள்ள அனைத்து குருவானவர்கள் குறிப்பாக திருமண்டல பேராயர் ரெவரன் ரைட் ரெவரன் ஏஆர்ஜி ஸ்ரீ பர்னபாஸ் ஐயா அவர்களையும் வரவேற்று நன்றி தெரிவித்து கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதனுடைய பெரிதான கிருபையினால் டோனாவூர் மக்களின் நன்மைக்காக கட்டப்பட்டுள்ள இந்த ரேனிஸ் மண்டபத்தை மிகவும் சிறப்பாக நம்முடைய கிராமத்தில் உள்ள நல்ல கான்ட்ராக்டர்கள் வேலைக்காரர்களாக நேர்த்தியாக கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை கனப்படுத்தும்படியாக இந்த நாளிலும் கூட அவர்களுக்கு ஒரு சிறு பரிசு பொருளை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். முதலாவதாக இந்த மண்டபத்தை கான்ட்ராக்ட் எடுத்து நமக்கு நேர்த்தியாக செய்து கொடுத்த அருமையான தம்பி சாமுவேல்ராஜ் அவருடைய தகப்பனார் திரு குணசீலன் இருவரையும் நாங்கள் மேடை கலைக்கிறோம். திரு குணசீலன் திரு சாமுவேல்ராஜ் இப்பொழுது நம் மத்தியிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக நமத்தில் இருந்திருக்கிற அருமையான அன்பிற்குரிய ஏர்வாடி பங்கு தந்தை அவர்கள் நம்மோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேசி நம்மை ஆசீர்வாதங்களை அளிச்சவார்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இது திருமண மண்டபம். ஆனால் இங்கே இருக்கிற மண்டபத்தில் எல்லாருமே பெரிய ஐயாக்கள்லாம் வந்து உட்கார்ந்து பங்கெடுத்ததில் திருமணமாகாத நானும் பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் மகிழ்ச்சி உங்களோடு இருப்பது, குறிப்பாக இந்த டோனாபூர் சேகரத்தோடு இருப்பது பல நேரங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது. ஐயா வசந்தகுமார் ஐயா வழியாக பல வாய்ப்பு கிடைத்திருக்குது. இந்த நாளிலும் ஐயா பெனட் ஐயா அவர்கள் எனக்கு அறிமுகமாகல, இருந்தாலும் என்னை அழைத்திருக்கின்றார்கள். எனவே உங்களோடு இருப்பது மகிழ்ச்சி. கண்டிப்பாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஐயா சொன்னது போல் டோனா டேயில் சாதாரண மக்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஒரு சமூகத்தில் அங்கீகரிக்கப்படணும்னு சொல்லி ஒரு நாளை உருவாக்கி அந்த நாளிலே உருவாக்கியவர்களை மகிமைப்படுத்தும் விதமாக இந்த நாள் இந்த மண்டபம் உருவாக்கப்பட்டதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது என்னென்னா, நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ நம்மளெல்லாம் பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து மற்றவர்களெல்லாம் பயப்படக்கூடிய காரியம். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்தோம், டோனாபூரில் இப்போ கடந்த ஆண்டு இந்த மண்டபம் உடைக்கப்பட்டது, திடீர்னு ஒரு புது மண்டபமாக வந்திருக்கு. ஏன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கல, எல்லாமே இயேசுடைய செயல்பாடு. அப்படி தானே நண்பர்களா, இயேசுடைய செயல்பாடு தானே. ஒரு அரசர் வந்து ஊர்வலம் போனாராம், ஒரு அரசர் ஊர்வலம் போனாராம். அப்படி ஊர்வலம் போச்சல குதிரையில் போகிறாரு. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் கிராம மக்கள்லாம் நினச்சாங்களாம், அந்த அரசருக்கு நம்ம மகிமையோடு என்ன பண்ணணும், அவருக்கு பட்டு துணிலாம் விரிக்கணும், நல்ல பூவெலாம் போடணும் அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போ பட்டு துணி விரித்து பூ போட்டாங்க. அந்த பட்டு துணி மேலே யார் நடப்பா, குதிரையில் அரசர் போனால் யார் நடப்பா, குதிரை தான் நடக்கும். அப்படி தானே, குதிரையில் அரசர் போனால் குதிரை தான் நடக்கும். பூ மேலே போட்டேன்னா அரசர் மேலே விழாது. பூ அதிகமாக யார் மேலே விடும், குதிரை மேலே விடும். இந்த குதிரை நினச்சி தான் சே இந்த மக்கள் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க போல, என்ன நம்ம நிறையா பூ போடுறாங்களே, நிறைய பட்டு துணியெலாம் விரிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையோடு என்ன பண்ணிச்சான், கொஞ்சம் பெருமையோட ஒரு ஆட்டை ஆட்டிச்சான். கீழே யார் விழுந்துட்டான், அரசர் விழுந்துட்டான். இந்திய மக்கள்லாம் என்ன நினைச்சாங்க, எங்கள் அரசரையே கீழே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மாறு எடுத்து ரெண்டு சாத்து எதுக்கு குதிரைக்கு. அப்போ தான் தெரிஞ்சது, பூ நமக்கு இல்லை, பூ நமக்கு இல்லை, பட்டு துணி நமக்கு இல்லை. அதே போல் தான் இந்த மண்டபம் உருவாக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்தாலும் இது யாருக்கான மண்டபம், ஆண்டவருக்கான மண்டபம். ஆண்டவருடைய செயல்பாடு தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம மனிதர்கள் முயற்சி எடுக்கலாம், மனிதர்கள் நம்ம எடுக்கிற முயற்சியில் நம்ம வந்து சில நேரத்தை தோற்று போகலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்தார் என்றால், ஆண்டவர் நினைத்தார் என்றால் நடக்கும். அதுதான் நம்ம போடுறோம், இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது அப்படின்னு சொல்லி போடுறோம்டா. அப்போ ஆண்டவருடைய செயல்பாடு இந்த மண்டபம் ரேனியஸ் மண்டபம் நடக்கணும், டோனாபூரில் உள்ள எல்லா மக்களும் பயன்பட வேண்டும் அப்படிங்கிற செயல்பாடை அவர் நினைத்திருக்கிறார், அதை செய்து முடித்திருக்கிறார். இந்த நாளிலே வெற்றியாக ஒரு வெற்றி நாளாக நம்ம கொண்டாடுகிறோம். எனவே இதன் மூலமாக பயன்பட போகின்ற மக்கள் ஆண்டவரை போற்ற போகிறார்கள், இயேசுவை வாழ்த்த போகிறார்கள். எனவே இங்கே திருமணமாக போகின்ற, இங்கே நடக்கின்ற நல்ல நிகழ்வுகளின் மூலமாக எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறப்போகின்றார்கள். எனவே நம்முடைய செயல்பாடின் மூலமாக அவர்கள் பெறுகின்ற ஆசீர்வாதத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை எனக்கு அழைத்ததுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மண்டபம் இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு மண்டபமாக கட்டுவிக்கப்பட இதில் வேலை செய்தவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் கையினாலே ஒரு சிறிய பரிசை கொடுக்கிறோம். சகோதர திரு ராபின் அவர்கள், ராபின் அவர்கள் நமக்கு நேர்த்தியாக இந்த கிரானைட் மற்றும் டைல்ஸ் வேலை செய்து கொடுத்தார்கள், அவர்களை பாராட்டுவோம். அடுத்தாக நம்முடைய திருச்சபை சேர்ந்த திரு டேவிட் நல்ல கிரில் வேலை செய்து கொடுத்தார்கள், அவர்களை அழைக்கிறோம் இல்லையா. அடுத்தாக நல்ல நீட்டாக ஒயரிங் வேலை செய்த நம்முடைய ஊரை சேர்ந்த சகோதரர் திரு துரைமுத்து அவர்களை அழைக்கிறோம். திரு துரைமுத்து இந்த ஆலய கட்டுமான பணிக்காக நம்முடைய கோவில் பணிவிடையாளர் திரு யோசபாத் அவர்களை அழைக்கிறோம். திரு யோசபாத் நம்முடைய சபை ஊழியர் திரு சாலமோன் அவர்களுக்கு அவர்கள் மிகவும் இந்த
கட்டுமான பணியிலே நமக்கு வேண்டிய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் நம்முடைய எல்சிஎஃப் செயலாளர் திரு யோபுதாசன் அவர்கள் இந்த கட்டுமான ஆரம்பத்திலிருந்து இந்த கட்டுமானத்திற்காக தன்னுடைய உடல் உழைப்பை அதிகமாக கொடுத்து வேலை செய்தார்கள் அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசை கொடுக்கிறோம் அதே போல அருமையான தம்பி யாபேஸ் இந்த கட்டளைக்கு நன்றாக தண்ணி நினைக்க என்னென்ன உதவி வேண்டும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஓடி ஓடி உழைத்த அருமையான தம்பிக்கு இந்த சிறிய பரிசை கொடுக்கிறோம் இன்ன நாளிலும் இந்த ரேனியஸ் மண்டபத்தை சிறப்பு விழாவை சிறப்பிக்கு வந்திருக்கிற அருமையான நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்களையும் அருமையாக வந்திருக்கிற நம்முடைய போதக பிதாக்கள் அனைவரையும் அருமையானுடைய துணைவியார் இன்னும் சபையில் உள்ள அனைத்து அங்கத்தினர்கள் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் எங்களுடைய டோனோர் சேர்த்தின் சார்பாக எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது சேகர செக்ரட்டரி திரு ஜெயசீலன் சார் அவர்களுக்கு நமது திருமண்டல பெருமண்டல உறுப்பினர் திரு நெல்சன் தேவமணி அவர்கள் பொன்னாடி போத்திக்கு வர இருப்பார்கள் கட்டுமான பணிக்காக முழு நேரத்தையும் இங்கே இருந்து இவ்வளவு அழகான கட்டிடத்தை கட்டுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த திரு ஜெயசீலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சாமுவேல் மேடைக்கு வந்தா நல்லது சதுரடி 255 ரூபாய்க்கு லேபர் கான்ட்ராக்ட் செய்தார் நம்ம இதுக்கு ஏன்னா நம்ம ஊரில் எல்லாரும் நிறைய கட்டுமான தொழிலாளிகள் அதனால் அதை டெண்டர் அங்கே க்ளோஸ் டெண்டர் விட்டு நம்ம அதை செய்தோம் 255 ரூபாய்க்கு சதுரடி வேலை செய்கிறேன்னு பொறுப்படுத்து அப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஐயா 255 ரூபாய் எப்படியா செய்ய முடியும் அது கட்டாது நடக்காத காரியம் என்றெல்லாம் சொன்னார் அருமை தம்பி சாமுவேல் அழகாக நேர்த்தியாக சார் குணசேகருடைய அவருடைய மகன் நேர்த்தியாக செய்து கொடுத்தார் அவருக்கு விசேஷமாக நன்றி கூறுறேன் இன்னொன்று இந்த கட்டட அனுமதிக்கு நம்முடைய பஞ்சாயத்து பிரசிடன்ட் ராஜகுமாரி அவங்களுடைய கையெழுத்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா இதுக்கு நம்முடைய முன்னாலேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அந்த கட்டடத்துக்கு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷனுக்காக பிரயாசப்பட்டுட்டே இருந்தோம் அது ரொம்ப சங்கடப்பட்டுச்சது வாங்குறதுக்கு அங்கே எங்கேன்னு சொல்லி மாற்றி மாற்றி அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அருமை சகோதரி ஜெயித்து வந்தாங்க அடுத்த வாரமே ஒரு கையெழுத்து ஒரே கையெழுத்தில் இந்த கட்டடம் நிற்கிது எனவே அந்த சகோதரி ராஜகுமாரி அவர்களுக்கு நான் விசேஷமாக நான் நன்றி கூறுகிறேன் அந்த நிலத்தை வாங்குறதுக்கு இந்த இந்த சுகுணா டீச்சர் கையில் இருந்த நிலம் நம்முடைய முன்பகுதி தான் நம்ம கையில் இருந்துச்சு நம்முடைய பழைய காலத்து பள்ளிக்கூடம்லாம் அதில் இருந்தது இந்த பின்பகுதி சுகுணா டீச்சருடைய வீடு இருந்த இடம் அதை வாங்குறதுல ஐடியாஸ் அபிரகாம் ஐயா அவங்ககிட்ட அப்போ தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பித்தது பிறகு ராஜாயா அவங்க பொருளாளராக இருக்கும்போது அது நிறைவடைந்தது இல்லை அன்றைக்கி நீங்கள் உதவி சேர்ப்பீங்க எல்லாருக்கும் நன்றி இந்த சுகுணாட்டிச்ச நிலமும் வந்ததுனால தான் இப்படி ஒரு பெரிய மண்டபத்தை கட்ட முடிந்தது அதில் ஈடுபட்டவங்களுக்கும் விசேஷமாக நன்றி கூறுறேன் இந்த சென்னை பாம்பே ரெண்டு இடத்துக்கு தான் போனோம் ரொம்ப இடத்துக்கு அலையில் வெளியே சென்னை பாம்பே ரெண்டு இடத்துக்கு போனோம் பாம்பேயில் திரு ராஜா அப்படியே குடும்பத்தார் வீட்டில் தங்க வச்சு எல்லா உதவியும் செய்தாங்க விசேஷம் நன்றி கூறுறேன் இன்னும் பாம்பேயில் நிறைய பேர் உடன் வந்து உதவி செய்தாங்க எல்லாருக்கும் நன்றி சென்னையில் குணசீலன் அவருடைய குடும்பத்தார் உதவி செய்தாங்க இன்னும் உடன் கூட வந்து அநேகர் எங்களோடு இணைந்து அகஸ்டின் தோர போன்றவங்க நிறைய பேர் வந்து உதவி செய்தாங்க எல்லாருக்கும் நன்றி இவர் பல்வேறு விதத்தில் இதுக்கு இணைந்து உதவி செய்த யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் மீண்டும் நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் எல்லாரும் நிறைய உற்சாகமாக கொடுத்துருக்கீங்க நான் அடிக்கடி கோயிலில் சொல்லுவேன் விதவைகள் கூட 5000 ரூபா கொடுத்தவங்க 10000 ரூபா கொடுத்தவங்க இருக்காங்க கணவன் இல்லாதவங்க 5000 10000 ரூபா கொடுத்தவங்களாம் இருக்காங்க இவ்வாறாக திராணிக்கு மிஞ்சி கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இதை நீங்கள் இன்றைக்கி மதிய உணவு இல்லையா நல்ல டின்னர்லாம் கொடுக்குறீங்க எல்லாவற்றுக்கும் உழைத்த சேகர தலைவர் ஐயா அவர்கள் இன்னுமாக கமிட்டி அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றியும் வாழ்த்துலையும் நான் கூறிக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தையில் கூறி ஜபித்து ஆசி வழங்குவார்கள் சேகர தலைவர் ஒரு சில அறிவிப்புகள் அதாவது இந்த நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் யாவருக்கும் அருமையான
மதிய உணவு அன்பின் ஐக்கிய விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகளாய் யாவரும் அந்த அன்பின் ஐக்கிய விருந்திலே பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறுபடியாக. உங்களை அன்போடு மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். மாலை சரியாக 8 மணி அளவில் கிராஸ் வே டியூன்ஸ் தூத்துக்குடியை சார்ந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இன்னிசை விருந்தை நமக்கு இசை வழியாக பாடல் வழியாக கொடுப்பார்கள். அந்த இன்னிசை விருந்தில் பங்கு பெற்று நீங்கள் தெய்வ ஆசீர்வாதத்தை பெற மீண்டுமாக உங்கள் யாவரையும் நம்முடைய சேகரத்தின் சார்பிலும் உங்கள் யாவர் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 3 நாட்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் சீரும் சிறப்புமாக நீங்கள் தோள் கொடுத்தீர்கள், ஒத்துழைத்தீர்கள், உதவி செய்தீர்கள். அதற்காக உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்த உடனே மண்டபத்துக்குள்ளே தான் முதல்ல வந்தேன். வந்த உடனே அருமையான சகோதரர் அவர்களையும் சாமுவேல் அவர்களையும் பார்த்து கேட்டேன், 53% வேலை தானே முடிச்சிருக்கீங்க, மீதி முடியலையான்னு. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, 20ஆம் தேதி எப்படியாவது நீங்கள் செய்து முடித்து ஆகணும்னு. அதனால் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்பட்டாங்க. ராத்திரியும் பகல்லையும் 10 பேர் 15 பேர் வச்சு மட மட மடானி வேலையை செய்தாங்க. அதனால் அவருடைய பெயரை அழைத்த பொழுது அவர் வரவில்லை. அவருக்காக சிறப்பு கிஃப்ட் காத்திருக்கு, இரவு அந்த இன்னிசை விருந்தில் அவருக்கு கொடுக்கப்படும். எனவே அருமையாய் வேலை செய்த தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்துகிறோம். மிகவும் குறைந்த கூலியிலே நிறைந்த நல்ல வேலையை செய்து கொடுத்தீர்கள். இதற்கான பலனை என் ஆண்டவர் இம்மையிலும் அருமையிலும் 100 தனையாய் உங்களுக்கு தருவாராக. அருமையான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கொயர் டீம் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள், சபையின் மாமன்ற உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறோம். என் ஆண்டருடைய கிருபை தயவு காரணியம் உங்களை ஒருவரோடு தங்கியிருப்பதாக. நம்முடைய அழைப்பை ஏற்று எக்ஸாக்ட் டைமில் நம் மத்தியில் மணி அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகலை, ஷார்ப் டைமில் ஐயா வந்து ரீச் ஆனாங்க. மாத்திரமல்ல எல்லா நிகழ்ச்சியும் சீரும் சிறப்புமாக நம் மத்தியில் நடத்தி தந்தாங்க. அதனால் நம்முடைய பேராயர் மகாகணம் ஏஆர்ஜிஎஸ்டி பர்ணபாஸ் ஐயா அவர்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். அதுபோல் அவர்களோடு வந்த டிரைவர் சாப்ளின் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவையாவும் மகிமை டிவியிலே லைவாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற மகிமை டிவியை நடத்தி வருகிற அருமையான அன்பு தாசர் அவர்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒளி சவுண்ட் சிஸ்டம் நேர்த்தியாக இந்த அறையிலே செய்து கொடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஸ்தலத்திலே கால் மிதிக்க போகிற ஃபங்க்ஷனை நடத்த போகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் தாமே இந்த இடம் பெத்தேலாக பெனியலாக மக்னாயமாக தேவனுடைய வீட்டை போல் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் தம்முடைய கிருபையை கொடுத்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மண்டபத்திற்கென்று பிரத்யேகமாக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல லே செயலாளர் அவர்கள் கடந்த வாரத்தில் அவர்களை பேசி அணுகின பொழுது ரூபாய் 10 லட்சத்தை கொடுத்தார்கள். எனவே வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று சொன்னது போல அந்த உதவியை செய்த லே செயலாளர் திரு டிஎஸ் ஜெய்சிங் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம். தேவநாய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அருமையான இறுதி ஜபத்தை ஏறெடுத்து நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வழிநடத்தி நம் மத்தியில் இருக்கின்ற அன்பு பேராயரை அவர்கள் ஜபித்து ஆசீர்வாத கூறி நிறைவு செய்வார்கள். ஐயா பூரா வேலை அச்சாகே, இதுக்கு மேல ஹிந்தி நை போல்தாகே. ஐயா அவர்களுக்கு அத்தியட்சாதீனத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கவிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்கள் சேகர குருவானவராக இருந்து
இந்த மாதம் தான் வேறொரு சேகரத்துக்கு போயிருக்கிறாங்க. மற்றபடி முழு வேலையையும் நம்முடைய வசந்தகுமார் ஐயா அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒரு பொன்னாடை போர்த்தி நாம் கௌரவிக்கவிருக்கிறோம். இந்த கட்டிடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதனுடைய சைஸ் கேட்டேன், 70 அடி நீளம், 47 அடி அகலம், கீழே ஒரு 3400 சதுரடி, மேலே ஒரு 3400 சதுரடி, ஆக 6800 சதுரடி கட்டியிருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இது மண்டபம், மல்டி பர்பஸ் கம்யூனிட்டி ஹால். இந்த மண்டபம் இந்த திருச்சபையின் வாழ்விலும் வளர்ச்சியிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்யவிருக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இங்கே வந்து ஊழியம் செய்த வாக்கர் ஐயா அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த சபையை ஸ்தாபித்த ரேனியஸ் மிஷனரி ஐயாவை நினைவு கூறுகிறோம். இந்த கிராமத்திற்காக நிலங்களை வாங்குவதற்காக உதவி செய்த டோனா என்கிற பிரபுவுக்காக நன்றி சொல்லுகிறோம். 197 ஆண்டுகளை நாங்கள் கடந்து விட்டோம் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி வந்த பாதைகளுக்காக, கிருபைகளுக்காக, கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பம் குடும்பமாக இந்த கிராமம் வளர்வதற்கு உலகமெங்கிலும் சென்று ஒவ்வொரு இடங்களிலும் சிறப்பாய் இவர்களது வாழ்வு அமைவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். தெய்வீக கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். இங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அபிஷேகிக்கும் கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். உங்களது ஆவியானவருடைய கண்ட்ரோல் இந்த சபையில் இருக்கட்டும். இதை கட்டுவதற்கு உதவியாக இருந்த அருமையான வசந்தகுமார் ஐயா அவர்களுக்காக, அவர்கள் சென்றிருக்கிற புதிய திருச்சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். புதியதாய் வந்திருக்கிற அருமையான குருவானவர் பெனட் ஐயா அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் மீது உள்ள திருக்கிரம் அமர்ந்திருக்கட்டும். இந்த திருச்சபையை வல்லமையாய் வழி நடத்துவதற்கு தெய்வ ஞானத்தாலும் பலத்தாலும் பரிசுத்த அக்னியினாலும் அவர்களை அபிஷேகிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அதே மிஷனரி தரிசனம், அதே மிஷனரி வல்லமை, அதே மிஷனரி தாகம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும். இந்த கிராமம் எங்கிலும் பரிசுத்த அக்னி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற அருமையான வில்சன் ஐயாவுக்காக, மேசியாதாஸ் ஐயாவுக்காக, தியாகராஜன் ஐயாவுக்காக, எங்கள் நடுவில் வந்திருக்கிற ஆண்டவரே அருமையான பங்கு தந்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு நீ பயன்படுத்திய ஒவ்வொரு கருவிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உதாரத்துவமாய் நன்கொடை கொடுத்த ஒவ்வொரு மக்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு உத்தரவு வழங்கிய பிரசிடென்ட் அம்மாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களது கிருபை அவர்களை தாங்கட்டும். அவர்கள் சார்ந்திருக்கிற எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே அவர்கள் உயரட்டும். நீங்கள் அவங்கள பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வறுமை இந்த கிராமத்தை விட்டு முற்றிலுமாய் ஆண்டவரை அழிந்து போகட்டும். இந்த கிராமத்துக்குள்ள ஆண்டவரை நல்லதொரு ஆசீர்வாதம், கிருபை, தயவு என்றென்றும் தங்கி இருக்கட்டும். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த கட்டிடம் உங்கள் நாமம் மகிமைக்கென்று இந்த இடத்துல பயன்படுத்தப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்கள் மீது வீச செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடித்த வாழ்வை கட்டளையிட கடவர். அமேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. யாவருக்கும் நன்றி. நமக்காக ஐக்கிய விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. யாவரும் சாப்பிட்டு விட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஒழுங்குகளை கமிட்டி அங்கத்தினர் அவர்கள் செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பிடுவதற்கு ஏதுவாக அரேஞ்ச்மெண்ட்ஸை சீக்கிரமாக செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.